வெல்கம் டு சிம்பிள் குக் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, சம்பா கோதி குருணையில் கிச்சடி செய்கிறது எப்படின்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்க, இதுதான் சம்பா கோதி குருணை. கோதினா வேற ஒன்றும் இல்லைங்க, கோதுமை தான். பாருங்க, இதுதான் சம்பா கோதி குருணை. நான் இந்த சம்பா கோதி குருணை 2 கப் எடுத்திருக்கேன். பொடிசா நறுக்கிய பெரிய வெங்காயம் 1, 4 பச்சை மிளகாய் நல்லா நறுக்கி வச்சுருக்கேன், நீல நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன். 3 பீன்ஸ் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட் 1 நல்லா பொடிசா நறுக்கி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடலைப்பருப்பு, தேவையான அளவு கடுகு, கருவேப்பிலை கொஞ்சம், தேவையான அளவு ஆயில் எடுத்துக்கிறேன். நெய் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ கடாய் அடுப்பில் வச்சாச்சு. சட்டி கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த கோதுமை ரவையை எடுத்து அதில் லைட்டாக வெறும் பாத்திர சட்டியில் நம்ம வறுக்கணும், பொன்னரமாக வறுக்கணும். சட்டி நல்லா காஞ்சிருச்சு. மேக்ஸிமம் சிம்மில் வச்சு தான் வறுக்கணும், அப்படின்னா நமக்கு கொஞ்சம் கருகாமல் இருக்கும். நம்ம ஆனில் வச்சே வறுத்துட்டோம்னா ஒரு மாதிரி கருகின ஸ்மெல் அடிக்கும். சிம்மில் வச்சு லைட்டாக வறுக்கணும். நெய் ஊற்றி வறுத்தா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கணும். ஒரு சிலர் நெய் லைக் பண்ணுவாங்க, ஒரு சிலருக்கு நெய் வாடகை கண்டாலே பிடிக்காது. ஸோ அதனால் நம்ம தனியாகவே வெறும் பாத்திரத்தில் வணக்கி நல்லா வறுத்தலாம். பாருங்க நல்லா வறுத்துச்சு. அடுத்து இது ஒரு பாத்திரத்தில் தனியாக மாற்றி வச்சுக்கணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். கடாய் அடுப்பில் வச்சாச்சு. சட்டி நல்லா காஞ்சதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றணும். சட்டி நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் சூடாயிருச்சு. 2 டேபிள்ஸ்பூன் நெய் ஊற்றும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு போடும். நெக்ஸ்ட் கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, கடலைப்பருப்பு போட்ட உடனே லைட்டாக கிண்டி விடணும். இல்லைன்னா ஒரு மாதிரி கருகின மாதிரி ஆயிரும். சிம்மில் வச்சு தான் நம்ம வணக்கணும். நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். இது எண்ணெயிலே கொஞ்சம் வறுபட்டால் தான் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் பொன்னிறமாக வந்துருச்சு. ஃபஸ்ட்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறோம். எப்போவுமே
சமைக்கிறப்ப வெங்காயம் பச்சை மிளகாய் போடும்போது நம்ம ஃபஸ்ட்டு வந்து பச்சை மிளகாய் தான் ஆட் பண்ணணும். வெங்காயம் ஆட் பண்ணக்கூடாது. பச்சை மிளகாய் போட்டு இது கொஞ்சம் வணங்கினதுக்கு அப்புறம்தான் நம்ம வெங்காயமே எப்போவுமே ஆட் பண்ணணும். பச்சை மிளகாய் நல்லா வணங்கிருச்சு. வெங்காயத்தை ஆட் பண்ணணும். நமக்கு வெங்காயம் வந்து சீக்கிரமாக எண்ணெயில் வணங்கணும்னா லைட்டாக உப்பு தூவோம். பாருங்கள், கொஞ்சமாக உப்பு எடுத்து லைட்டாக வெங்காயம் சீக்கிரம் வணங்கிடும். அடுத்து நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும். கட் பண்ணி வச்சிருக்க பீன்ஸ் ஆட் பண்றேன். நெக்ஸ்ட்டு நம்ம கேரட்டை ஆட் பண்ண போகிறோம். நல்லா எண்ணெயிலே காயை வணக்கிட்டோம்னா சீக்கிரம் வெந்துடும், இல்லைன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். பார்க்கவே நல்லா வச்சு ஊறுற மாதிரி இருக்குது. எப்படா ரெடி ஆகும் சாப்பிடணும் போலேயே தோணுது. ரெண்டு கப் ரவைக்கு ரெண்டு கப் தண்ணி ஊற்றினா சரியாக இருக்கும். நல்ல கொல கொலன்னு வேணும்னு நினச்சா ஒரு ½ கப் சேர்த்து ஊற்றிக்கலாம். நான் இப்போ தண்ணி ஆட் பண்ணுறேன். தேவையான அளவு உப்பு, பாத்திரத்தை மூடி வச்சிடலாம். நல்லா கொதி வந்து காய் கொஞ்சம் வேகணும். அதுக்கப்புறம் நம்ம குருணையை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வேக வச்சு எடுக்கணும். 10 minutes ஆயிடுச்சு. இப்போ காய் வெந்துருச்சா நம்ம பார்க்கலாம். பாருங்க, காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த சம்பா கோதி குருணையை நம்ம ஆட் பண்ண போறோம். கொஞ்சம் கொஞ்சமா போடணும். சிம்மில் வச்சுட்டு போடுங்க. அப்படியே நம்ம தலைகெல்லாம் கொட்டினோம்னா அது ஒரு மாதிரி கட்டி கட்டியா ஆயிரும். அதனால கொஞ்சம் கொஞ்சமா போட்டுக்கிட்டே கிண்டணும். அப்படின்னாதான் நமக்கு நல்லா உதிரி உதிரியா புட்டு மாதிரி வரும், இல்லைன்னா ஒரு மாதிரி கட்டி ஆயிடும். நல்லா கிண்டிட்டு சிம்மில் வச்சு தான் கிண்டணும்.
மூடிட்டு என்ன பண்ணணும்னா மூடி வச்சிரணும். மூடி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஓபன் பண்ணனும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிரணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சிருங்க. டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், செம்ம. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம தனியாக அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். பாருங்கள், சுவையான சம்பா கோதி குருணை கிச்சடி ரெடி. Thank you.